ஹலோ கைஸ், நம்ம எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸை இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே அன்பாக்சிங் பண்ணிட்டு தான் இருக்கும். ரீசெண்டாக கூட நம்ம ஒரு பேப்ளேட் லூட் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த லூட்டுக்குள்ளே இருந்து நமக்கு எக்கச்சக்கமான பேப்ளேட் கிடச்சிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பேப்ளேட்ஸை நம்ம வர்ற சண்டே அன்பாக்சிங் பண்ணுவோம். அதோட அந்த லூட்டு டோட்டலாக காலி ஆயிரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம லூட்டு வாங்கினாலும் எவ்வளோ பெரிய பேப்ளேட்ஸ் வாங்கினாலும் சில பேப்ளேட்ஸை நம்ம பார்த்துட்டு கூட மாட்டோம். அப்படிப்பட்ட பேப்ளேட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பெஷலாக தகரோட்டமே ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா அது மாங்கா வேரியன்ட் பேப்ளேட். மாங்கா ஜென்ரேஷன் பேப்ளேட்ஸ் வந்து ஒன்லி நீங்க மாங்கால மட்டும் தான், அந்த காமிக் புக் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த புக்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அனிமே சீரீஸ்ல அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு இன்ட்ரோல ஏதோ காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஞாபகம் தான் இருக்கு. அதுக்கு நான் வீடியோ பண்ணும்போது தான்டா தனியாக பிடிச்ச கண்டு போயினே இருக்கும். ஸோ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் மறந்து போச்சு. ஐ மீன் அந்த ஒரு ஜென்ரேஷன்ல இருக்க பேப்ளேட் பாத்தீங்கன்னா மாங்கால மட்டும்தாங்க இருக்கும், நம்ம அனிமி சீரீஸில் பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறதும் அப்படிப்பட்ட பேப்ளேட் தான், இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. எக்கச்சக்கமான பேப்ளேட் இருக்குது. நான் வந்து இதை ஒன்றுன்னா ஒரு வீடியோவை போட்டு காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிருந்துருக்கும். அதனால தான் நான் மொத்த வீடியோவையும் இந்த பேப்ளேட்ஸை ஃபுல்லாக மொத்தமாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறனால தான் இதுக்குள்ளே வந்திருக்கேன், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். லேடி ட்ரிப். ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்போ நம்ம ஒரு கேம் மாதிரி விளாட போகிறோம், நீங்களும் நானும் எல்லாருமே சேர்ந்து விளாட போகிறோம். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதுக்குள்ளேருந்து ஒவ்வொரு பேப்ளேடாக எடுப்பேன், ஓகேவா? அந்த ஒவ்வொரு பேப்ளேடோட பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை பேப்ளேட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ டோட்டலாக நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. எத்தனை பேப்ளேட்ஸோட பேரை கரெக்டாக நீங்கள் நான் வச்சு சொல்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது, புரியுதா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேப்ளேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்ன பேப்ளேட்னு தெரியுதா? ஐ மீன் இதோட பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை. இது யாரோட பேப்ளேட், இதுக்கு முன்னாடி இந்த பேப்ளேட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொன்னாலும் போதும். இது வந்து டூம் சைசர் பேப்ளேடோட மாங்கா வேரியன்ட்டுங்க. ஆக்சுவலா மாங்கா வேரியன்ட் பேப்ளேட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஏன்னா இதை ஓபன் பண்ணி பார்த்தா வச்சுக்கீங்களேன், இந்த ஸ்க்ரூ டைப்பு ஒரு வித்தியாசமான ஸ்க்ரூ டைப்பா இருக்கும். அண்ட் எனர்ஜி லேயருக்கு மேல ஒரு ஸ்க்ரூ கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுவே பேப்ளேட் பெஸ்ட் சீரீஸ்ல வந்த இந்த டூம் சைசர் பேப்ளேட பாத்தீங்கன்னா மேல லேயர்ல ஸ்க்ரூ இருக்கும், தெரியுதுங்களா? இவனோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இந்த டூம் சைசர் பேப்ளேட். டிஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. உண்மையில யூனிக்கான டிஸ்க்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஸ்டெமினா டைப்பா அட்டாக் டைப்பான்னு தெரியலையே இந்த டிப்பு, ஸ்டெமினான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்புங்க கொடுத்துருக்காங்க. பாத்துங்க, இவனோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இவன். எத்தனை பேர் கரெக்டா சொன்னீங்க? அடுத்த பேப்ளேட் பாத்துரலாம். இப்ப அடுத்து எடுக்க போறது இந்த பேரோட பேரா தெரியுமா? பேர் இல்லை, இது யாரோட தெரியுமா? ஆடக்ஸ், ஆம்னி ஆடக்ஸ் பேப்ளேட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது இவன் இந்த ஆம்னி ஆடக்ஸோட பேப்ளேட்டோட ப்ரீவியஸ் வெர்ஷன் மாங்கா ஜென்ரேஷன் பேப்ளேட் தான் இது. இதுக்கு என்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேயர் இருக்கு அண்ட் டிஸ்க் சி டிஸ்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான டிப்புங்க, பெர்ஃபார்மன்ஸ் டிப்பு சூப்பராக இருக்குது. ஐ மீன் டிரைவர்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஒரிஜினல் டக்காரட்டோமி, எதுவுமே ஃபேக் கிடையாது. டக்காரட்டோமி ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இங்கே கூட டோமின்னு எழுதியிருப்பாங்க, மேட் இன் வியட்நாம்னு எழுதியிருப்பாங்க. எனிவேஸ் இருந்துட்டு போது கிடைக்கிறதுக்கு இந்த பேபிள்ஸ் எல்லாம் ரேருங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் லேயர்ஸ் பார்த்தீங்களா, உண்மையிலே சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆம்னியோடக்ஸோட ப்ரீவியஸ் வெர்ஷன் மாங்கா வெர்ஷன் சொல்லலாம். பட் இதில் ரெண்டில் எனக்கு எதுவும் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பேப்ளேட் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ஓவல் ஷேப்பில் வர மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது அட்டாக் டைப்புங்க, இவனுக்கு ஸ்டெமினா அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைப் கொடுத்துருக்கனால ஸ்டெமினா அதிகமாக இருக்கும். இதையும் யாராச்சும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பேப்ளேட் எடுத்துடலாம். அடுத்து எடுக்க போகிறது கிசு 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 கிசு. இது என்ன பேப்ளேட் உங்களுக்கு தெரியுதா? யூனிக்ரெஸ்ட் பேப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த யூனிக்ரெஸ்ட் பேப்ளேட நீங்க பேப்ளேட் பெஸ்ட் சீரீஸ்ல பாத்துருப்பீங்க. அந்த சீரீஸ்ல இருக்க இந்த யூனிக்ரெஸ்ட் பேப்ளேடோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இந்த பேப்ளேடு. ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க, இவன் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்ட் கலர்ல இருக்க ஆர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கோல்டு கலர் ஷைனிங்காக இருக்குது. அண்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வகையான டிப் கொடுத்துருக்காங்க, அதுவும் க்ரீன் கலரில் இருக்கு. நல்லா இருக்குது உண்மையிலேயும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்த யூனிக்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அண்ட் ஒரே சைஸ்லேயே தான் இருக்குது. பட் இது வந்து அனிமி சீரீஸில் காமிச்சது, இது மாங்கா சீரீஸில் காமிச்சது. ஸோ அடுத்த வயலோட பார்த்துடலாம். அடுத்து எடுக்க போகிறது இவன் யார் உங்களுக்கு தெரியுமா? இவன் உருவ அமைப்பை பாருங்க, அதுக்கப்புறமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, தெரியுதா? இதை வந்து பேப்ளேட் பஸ்ட்ல பாத்துக்க மாட்டீங்க, பட் பேப்ளேட் எவல்யூஷன்ல பாத்துருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. டீப் கேஎஸ் பேப்ளேட் இருக்கு பாத்தீங்கன்னா, டீப் கேஎஸ் பேப்ளேடு நான் கொண்டு வரேன். இதாங்க டீப் கேஎஸ் பேப்ளேட், எவல்யூஷன் சீரீஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேட். இந்த டீப் கேஎஸோட ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது மாங்கா வெர்ஷன் தான் இந்த டீப் கேஎஸ் பேப்ளேட். இது என்ன பேப்ளேட்டோட பேர் எனக்கு சரியா தெரியல, பட் டீப் கேஎஸ் தான். சேம் இந்த பேப்ளேட் மாதிரி தான் இருக்கு, கேஓஸ் பேப்ளேட் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே சிரிண்டு போது பாத்தீங்களா, அந்த உருவ அமைப்பு, அந்த ஒரு பிட்பீஸ்டோட சிம்பிள், கண்ணு எல்லாமே சேமா தான் இருக்குது.
எக்ஸாக்ட்லி சேம், நத்திங் டிஃப்ரென்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ டிஸ்க் இருக்குது அண்ட் இது ஒரு என்ன டிஃபென்ஸ் டிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க, உண்மையிலே செம்மையாக இருக்குது. இதை எத்தனை பேர் கரெக்டாக சொன்னீங்க பார்க்கலாம், கிளைமேக்ஸில் யாருக்கு அதிகமான ஸ்கோர் இருக்குன்னு பார்ப்போம். பட் உண்மையாக தான் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுவோம், ஏன்னா எத்தனை பேபிள் சொல்லியிருக்கீங்களோ அத்தனை பேபிள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். தெரியலாட்டி விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. தெரியலாட்டி விட்டுருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அடுத்து இப்போ நம்ம எடுக்க போகிறது ஜிக்கி ஜிக்கி ஜிக்கி, இது உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஸ்வார்டு வச்சிருக்க பேப்ளேட்னாலே அது எக்ஸ்காலிபர் தான். இவனை வந்து அனிமி சீரீஸ்ல இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஜீனோ எக்ஸ்காலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்னொரு வெர்ஷன், ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் போர்ஸ் எக்ஸ்காலிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனிவேஸ் இருந்துட்டு போது எஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு வெயிட்டான டிஸ்க் தான் அண்ட் அட்டாக் டைப் டிரைவரு. ஸோ இருந்துட்டு போது அப்படியே வச்சிருவோம். அடுத்து யார் எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிக்தா. இது யாரு தெரியுதா கைஸ், இது யாரு தெரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க யாரா இருக்கும். இந்த ரெட் கலரை பார்த்தா யாரா இருக்கும், யாரு மாதிரி தோணுது? கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், திஸ் இஸ் ஸ்ப்ரைசன். என்ன ப்ரோ சொல்றீங்க, ஸ்ப்ரைசனா? ஆமாங்க, இந்த அனிமி சீரீஸ்ல காமிச்ச பேப்ளேட் பெஸ்ட்ல காமிச்ச ஸ்ப்ரைசனோட ப்ரீவியஸ் மாங்கா வெர்ஷன் தான் இந்த ஸ்ப்ரைசன். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு சிம்பிள் பாத்தீங்களா, ஒரு வித்தியாசமான சிம்பிள் வருதுங்களா, அதே சிம்பிள் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்மளால ஈஸி கண்டுபிடிச்சிட முடியும், இது ஸ்ப்ரைஸ் அண்ட் பேபிளோட மாங்கா வேரியன்ட் தான். இது ஃபுல் ரெட்ல இருக்கும், இது ஒரு பார்ட் மட்டும் ரெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் சூப்பராக இருக்கு. இந்த சீட் பார்த்தீங்களா, ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருக்கு, ஏத்தமும் இறக்கமும் ஏத்தமும் இறக்கமும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையில நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஒரு டிஸ்க் செம ரேரான டிஸ்க். இந்த டிஸ்கை நீங்க எங்க பாத்துக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேப்ளேட் பெஸ்ட் டிபில ஃபைனலா ஒரு ஸ்ப்ரைசன் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஸ்ப்ரைசனுக்கு இந்த டிஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்ளேட் தான் ஸ்பிரிகனோட ஃபைனல் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எவல்யூஷன் கிடையாது, இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்பிரிகன் பேப்ளேட். இதோட டிஸ்க் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, இதுவும் இதுவும் ஒன்னா இருக்கா? இருக்குதா 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 பாத்தீங்களா? சோ அதான் சொன்னேன், எல்லா ஸ்பிரிகனோட டிசைனையும் மேக் பண்ணி தான் இந்த ஸ்பிரிகனை பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்பிரிகன், ஃபைனல் ஸ்பிரிகன் பேப்ளேடாக பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் டிசைன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்புறீங்களாப்பா இந்த டிசைன் இதோடதுன்னு சொல்லிட்டு, எங்கே வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, மாங்கா வேரியன்ட்டு. நீங்கள் இந்த பேப்ளேட பார்க்கலாட்டியும் உங்களுக்கு இந்த பேப்ளேட் இப்படி இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மாங்கா பேப்ளேட் வந்து அனிமி சீரீஸில் காமிச்சிருக்க மாட்டாங்க, அனிமி சீரீஸில் பண்ணது கிடையாது. அது வந்து காமிக் புக் வாசிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நானே அந்த காமிக் புக் வாசிச்சது கிடையாது, மாங்கா புக்கை வாசிச்சது கிடையாது. எனிவேஸ் இதையும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். அடுத்து நம்ம எடுக்க போகிற பேப்ளேட் டான் டான் டான், ஓ தெரியுதாப்பா என்ன ப்ரோ எவல்யூஷன் பேப்ளேட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது எவல்யூஷன் பேப்ளேட்லாம் கிடையாது, மாங்கா பேப்ளேட் தான். பின்னாடி ஸ்க்ரூ டைப் பாருங்கள் அண்ட் உருவ அமைப்பை பாருங்கள், எனர்ஜி லேயரில் ஒரு ஸ்க்ரூ கூட மேலே மாட்டல. இது என்ன பேப்ளேட் சொல்லுங்கள் 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 என்ன பேப்ளேட்? ஸ்க்ரூ ட்ரைடன்ட் பேப்ளேட் தெரியுமா? அதாவது வால்டோயோட தம்பி யூஸ் பண்ண ஒரு பேப்ளேட் தெரியுமா, டர்போ சீரீஸில் காமிச்சிருப்பாங்க, இதான் அந்த பேப்ளேடு. இந்த பேப்ளேடோட மாங்கா வேரியன்ட் தான் இந்த பேப்ளேடு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு டிசைனிங் ஈக்குவலாக சேமாக இருக்குது. உண்மையிலே செமையாக பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹோரோ சூத்துக்கு இருக்கிற டிரைவர் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டிரைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செமினா டைப் டிரைவர், இதையும் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் கைஸ் இந்த பேப்ளேடையும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வால்ட்ரிக் பேப்ளேட், இது மாங்கா வால்ட்ரிக், அதாவது ஈவில் வால்ட்ரிக், ஈவில் மாங்கா வால்ட்ரிக்னு சொல்லலாம். செம ஒரு ரேரான பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா வால்ட்ரிக்கோட, ஈவில் வால்ட்ரிக்கோட லேயர். இது பார்த்தீங்கன்னா ஆம்னியோடக்ஸ் பேப்ளேடோட டிஸ்க், அதுவும் கலர் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீனோ எக்ஸ்காலிபரோட டிரைவர், விகரசான அட்டாக் கிடைக்கும், ஒரு காம்போ பேப்ளேட் மாதிரி ஒரிஜினலாகவே இப்படி தான் கிரியேட் பண்ணாங்க. எனிவேஸ் அடுத்து பார்க்க போகிறது இது யாரும் தெரியுதாப்பா? ஆக்சுவலாக இது வந்து வைல்டு வைவ்ரோன் இருக்கான் பார்த்தீங்களா, வைல்டு வைவ்ரோன் எங்கள் தம்பியை காணும் இந்த இருக்கா பார்த்தீங்களா, இவரோட ப்ரீவியஸ் வெர்ஷன், மாங்கா வெர்ஷன் தான் இந்த பேப்ளேட். பட் ஆக்சுவலாக வந்து நம்ம வைவ்ரோன் எந்த கலரில் இருக்கானோ அதே கலரில் தான் இதுவும் இருந்திருக்கணும். பட் இது வந்து கலர் வேரியன்ட், பட் பார்ட்ஸ் எல்லாம் சேம் ஈக்குவல் தான், சேமான பார்ட்டு தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் கலர் மட்டும்தான் பச்சை கலரில் கொடுத்துட்டாங்க, இது ஒரு கலர் வேரியன்ட் மாதிரி. பட் பேப்ளேடோட பார்ட்ஸ் அண்ட் பேப்ளேடோட டிசைன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தாங்க. அடுத்து இன்னும் எத்தனை பேப்ளேட் இருக்குது, மூணு பேப்ளேட் நாலு பேப்ளேடாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு துண்டாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி சேனல் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். வால்ட்ரியக் மாங்கா வால்ட்ரியக், நான் இந்த பேப்ளேட்ஸ் எல்லாமே மாங்கா பேப்ளேட்ஸ் தான் சொல்லுவேன், ஆனால் இதுக்கெல்லாம் வேற வேற பேர் இருக்கு. எனிவேஸ்
இது என்ன பேப்ளேட் தெரியுதுங்க? இது எனக்கே தெரியல, நானே கூகுள் பார்த்தா கண்டுபிடிச்சேன். இந்த பேப்ளேட் வந்து ஈவிலை அப்படிங்கிற ஒரு பேப்ளேடோட மாங்கா வேரியன்ட், மாங்கா ஜென்ரேஷன்ல காமிச்ச பேப்ளேட். பட் ஆக்சுவலி நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஈகிளை பேப்ளேட் வந்து ரெட் கலர்ல இருக்கும், சவப்பு கலர்ல இருக்கும், பட் இது பச்சை கலர்ல இருந்துச்சு. அப்புறம் தான் இது ஒரு ரேண்டம் பூஸ்டர்ல தனியா ஸ்பெஷலா வந்த பேப்ளேட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதோட பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா, டிஸ்க் வந்து யூ டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிப்பு வந்து வித்தியாசமான இந்த மாதிரி சக்கரம் வச்ச டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூனிக்கான டிஸ்க்கு பாத்தீங்களா, கீழே இருக்க சக்கரம் மூவ் ஆகும், சூப்பராக இருக்குல்ல. பட் இது எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேப்ளேட்னு சொல்லாங்க, இது எப்படி சுத்த போகணும்னு தெரியல. வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டை இந்த பேப்ளேட் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து எடுக்க போறது இன்னும் ரெண்டே ரெண்டு பேப்ளேட் தான் உள்ள இருக்குது. ஸோ இது வந்து நெப்டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெப்டியூன் பேப்ளேடு. ஸோ இதுவும் ஒரு வகையான மாங்கா ஜென்ரேஷன் பேப்ளேடு தான். இது பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஏ டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான டிஸ்க்கு. அண்ட் டிரைவர் வந்து ஒரு ஸ்டெமினா டைப்பில் இருக்க டிரைவர். ஓகே, இதையும் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்க்க போகிறது ஃபைனலாக ஒரு பேப்ளேட் இருங்க, கோல்டு கலர். பட் ஆக்சுவலாக இது வந்து கோல்டு கலர் பேப்ளேட் கிடையாது, பச்சை கலர் பேப்ளேட். என்ன பேப்ளேட்னு தெரியுதா? என்ன ப்ரோ, ஒரு தலை, ரெண்டு தலை, மூணு தலை இருக்குது. மூணு தலை இருந்தால் யார் அது? தெரியலையே ப்ரோ, இப்போ சொல்லு யார் அது? ஓ, கெர்பியஸ்ஸு. அட ஆமாம் ப்ரோ, இது கெர்பியஸ்ஸு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக கெர்பியஸ் பேப்ளேட் வந்து பச்சை கலரில் இருக்கும், பட் இது வந்து கோல்டு கலரில் ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ண பேப்ளேட். இந்த லேயர் மட்டும் ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அண்ட் இது ஒரு டிஃபென்ஸ் டைப்பு டிரைவரு. ஓகே, இருந்துட்டு போகுது. பட் ஆக்சுவலாக ஒரிஜினலாக மாங்கா சீரீஸ்லேயே இந்த பேப்ளேட் பச்சை கலரில் தான் இருக்கும், பட் இதில் வந்து ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். எனிவேஸ், இரண்டு போது அது பிரச்சனை இல்லை, பட் ஒரிஜினல் தான் ரெண்டு. இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இந்த பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு பேப்ளேட் எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ மொத்தம் எத்தனை பேப்ளேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 பேப்ளேட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த 13 பேப்ளேட்ஸை 13 பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கே எத்தனை பேப்ளேட கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பாயிண்ட், 13க்கு எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது? அப்போ இந்த பேப்ளேட வச்சு பேட்டில் போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு நம்ம பேட்டில் நாளைக்கு போடுவோம். ஏன்னா இப்போயே வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போடுவோம், நாளைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறனால ரெண்டு வீடியோ வரும். நாளைக்கு காலையில் இந்த பேப்ளேட வச்சு நம்ம பங்கமாக சண்டை போடுறோம், இந்த இருக்க 13 பேப்ளேட்ஸை வச்சு. ஸோ வீடியோ அப்படி தான், மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம புது பேபிள் பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். See you on the next video. This is crafted by Dabba Manda. Tada guys.